ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி அந்த கேம்ப் போடுறாங்க அந்த பகுதிகளில் யார் ஓட்டு போடுவா யார் ஓட்டு போட மாட்டாங்க எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க கூட இல்லாமே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இவங்க சொன்னது நோக்கம் வந்து மறு தேர்தல் அங்கு நடத்தி சில வாக்குகளை அவங்க கூடுதலாக வாங்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க அது தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருச்சு

நாட்டின் பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பத்து வருடமாக அவர்கள் தான் செஞ்சிருக்காங்க இது எல்லாருக்கும் பிரதமர் இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்டியா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு பிரதமர் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறது நீங்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் தொடர்ந்து கண்டிச்சு ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சுபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் சார் தேர்தல் எல்லாம் முடிந்து விட்டது முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா சரி அமைதியாகும் இந்த தேர்தல் களம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்து சர்ச்சைகள் தான் என்ன அப்படின்னா பாஜக வாக்காளர்கள் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து வாக்களிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வந்து ஒரு குற்றம் சொல்றாங்க ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த முறை வந்து வாக்குப்பதிவு சதவீதமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு என்ன காரணத்திற்காக சார் இல்லை அவர்கள் கோயம்புத்தூர்லையும் மத்திய சென்னையிலையும் ஒரு லட்சம் வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒரு லட்சம் வாக்காளருங்கிறது ஏறக்குறைய ஒரு சின்ன கிராமம் இல்லையா ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சம் வாக்காளர்களை அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிட முடியாது காலி பண்ணிட முடியாது ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் யார் நமக்கு ஃபேவராக இருக்காங்கன்னா அவங்க லிஸ்ட்லாம் எடுத்துருவாங்க எடுத்து அவங்கள போய் கேன்வாஸ் பண்ணுவாங்க அதாவது அவங்க ஸ்லீப் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அவங்கள்ட்ட போயிட்டு வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் அப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அந்த வாக்காளருடைய அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா அது போய் சேர்ந்துரும் அவங்க எடுத்துட்டு அந்த பகுதியில் இருக்க கூட போய் செக் பண்ணுவாங்க அவங்க இருக்கிறாங்களா வேறு மாறிட்டாங்களா இல்ல இவங்க இந்த இந்த மாதிரி ஓட்டு போற மன்னிலை இல்லையா அப்படிங்கலாம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பாஜகவும் ஒரு தேசிய கட்சி பல மாநிலங்கள் ஆட்சி பெய்யக்கூடிய கட்சி அவர்கள் கையிலயும் அந்த லிஸ்ட் இருக்கும் அப்படிங்கும்போது அப்பையெல்லாம் வைக்க வைக்காத ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வைக்கிறாங்க உருளட்சோட்டை காணாம் அப்படின்னு அதற்கு முன்னாடி பல முறை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி அந்த கேம்ப் போடுறாங்க அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஸ்கூலில் பேர் விடுபட்டு போச்சுன்னா சேர்த்துங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது பதினெட்டு வயசு குழந்தைங்க இருந்துச்சுன்னா வாக்காள அடையாள அட்டை வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வாக்கள் அடையாள அட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பல முறையும் பல பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேம்ப்லாம் போட்டிருந்தாங்க அப்பையும் கூட இவங்க எடுக்கலை ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தேசிய அளவுல ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பல மாநிலங்களில் கூடிய ஒரு அரசியல் கட்சி அந்த பகுதிகளில் யார் ஓட்டு போடுவா யார் ஓட்டு போட மாட்டாங்க எவ்வளவு வாக்காளர் இருக்காங்கிற லிஸ்ட் கூட இல்லாமே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் அந்த வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு அந்த வாக்கு சதவீதம் கம்மியா இருந்தா ஓட்டு போடாம இருக்கிற ஆட்களை திருப்பி இவர்கள் கன்வின்ஸ் பண்ணி இவங்க கொண்டு வந்து போடுறதுக்கு மறு தேர்தல் நடத்துறதுக்காக சில நாடகங்களை போட ஆரம்பிச்சாங்க இதான் உண்மை அதாவது அறுபது போடாத ஆட்களை திருப்பி கொண்டு வந்து மறு தேர்தல் வைக்க சொல்லி அவர்கள் தனக்கு சாதமா உண்டான ஏறையில செய்யலாம் அப்படிங்கறது சொல்றாங்க இது ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது வந்து தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கு நாங்க பல முறை சொல்லிருக்கோம் இது எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கு இவங்களுக்கும் தெரியும் இவங்க சொன்னதன் நோக்கம் வந்து மறு தேர்தல் நடத்தி சில வாக்குகளை அவங்க கூடுதலாக வாங்கணுங்கறதுக்காக பண்ணாங்க அது தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருச்சு இதுதான் உண்மையான நோயம் இன்னொரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்படுதுன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு செயல்படுறாங்க பாஜகவினருக்கு மட்டும் தான் செயல்படுறாங்க அப்படிங்கற மாதிரி விஷயம் தான் சொல்லப்படுது ஆனா இந்த விஷயத்துல பாஜக தேர்தல் ஆணையத்தை வந்து குறை சொல்லும் போது எப்படி ஒரு பட்சமா அவங்க செயல்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல தேர்தல் ஆணையத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு வழக்குகள் இருக்கும் இன்னைக்கு கூட ஒரு வழக்கு வரப்போகுது விடக்கூடிய அந்த சிலிப் பண்ணனும் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் பல சந்தேகங்கள் தேர்தல் ஆணையத்தின் மேலே இருக்குது இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் நியமிக்கிற அந்த முறையிலேயே வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு மினிஸ்டர் மினிஸ்டருடைய ஆட்டில் போட்டிருக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெல் நிறுவனம் அதாவது இந்த எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷின் தயார் பண்ணக்கூடிய பெல் நிறுவனத்திலேயே பாஜகவினுடைய அதை போட்டிருக்காங்க அப்படின்னு பல சந்தேகங்கள் தேர்தல் ஆணையத்தின் மேலே இருக்கு இப்போ லேட்டஸ்டா நடந்த குஜராத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அன்ன போஸ்ட்ல அது என்னன்னா அவர் ஆப்போசிட்டாக இருந்த காங்கிரஸ் வேட்பாளருடைய டாக்குமெண்ட் சரியில்லைன்னு நிராகரிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க இன்னைக்கு அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஒருத்தர் பேசிருக்காரு நாங்க தான் வந்து ஆப்போசிட்ல ஒரு சுவேச்சை வேட்பாளரை வந்து வாபஸ் வாங்க வச்சு நாங்க அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க வச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம இருக்குமா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கு இல்லையா தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஆணையம் மேலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மேலயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறாங்க தேவையில்லைன்னா எதுக்குறாங்க அடுத்து வந்து உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் நம்ம எடுத்துக்கலாம் சார் இதுவே ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் பார்க்கும்போது அவருடைய பிரச்சாரம் வந்து எல்லா மக்களையுமே ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை வந்து திமுக வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க உதயநிதி பிரச்சாரம் வந்து நிறைய மக்களை ஈர்த்தது பாராட்டுக்குரியது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு மக்களை ஈர்த்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவருடைய இந்த பிரச்சாரம் ஏன்னா பழைய தான் அவர் வந்து செங்கலை காட்டி பிரச்சாரம் பண்ணதாக இருக்கட்டும் புகைப்படத்தை காட்டி பிரச்சாரம் பண்ணதா இருக்கட்டும் இது அந்த அளவுக்கு மக்களை ஈர்த்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அந்த பகுதிகளில் உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்றப்ப எந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கட்டாளம் தெரியும் இந்த முறை அவர் பிரச்சார யுக்தியை வேற மாதிரி மாறுது அதான் வேணும் நின்னுட்டு அந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ணக்கூடிய பாணி செய்வீர்களா அப்படிம்பாங்க அந்த கூட்டத்துல இருந்து செய்வோம்னு ஒரு சவுண்ட் வரும் எம்ஜிஆர் நான் என்ன தவறு செஞ்சேனே ஏன் தூக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி இல்ல அப்படின்னு கத்துவாங்க இந்த மாதிரி மக்களோட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அதை இந்த முறை உதயநிதி செஞ்சார் மேடையில் பிரச்சாரம் பண்ணும் ஒரு சில மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டதெல்லாம் உண்டு ஏன் இன்னும் நீட்டை எதிர்க்கல அது மட்டும் இல்லாம எனது டாஸ்மாக் இன்னும் ஒழிக்கல அதற்கான சரியான பதில் வந்து உதயநிதி அவர்கள் கிட்ட இருந்து வரவும் நீட்டை எதிர்க்கல அப்படின்னா நீட்டுக்கு உண்டான வழக்குகள் இன்னைக்கு இருக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு நீட்டு வந்து மத்திய அரசு சட்டமாக்கி வச்சிருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு சட்ட ரீதியான போராட்டங்கள் பண்றாங்க டாஸ்மாக் இன்னைக்கு மத்திய அரசினுடைய நம்மளுடைய வரு நிதி வருவாய் வர்றது கம்மியாயிருச்சு ஒட்டுமொத்தமா அந்த டாஸ்மாக் அமௌண்ட்டா யாரு சம்பளம் கொடுப்பாங்க இல்ல நம்ம ஒட்டுமொத்தமா அதற்கான கொஞ்சம் கொஞ்சமா

ஓகே சார் அடுத்து மோடி அவர்கள் பேசின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சை கிளப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கிறதுனால வந்து நாட்டின் வளங்கள் எல்லாம் அவங்க பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நாட்டின் பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு மதத்தினருக்கு சார்பாகவும் இன்னொரு மதத்தினர் புண்படும் வளவுக்கு பேசுறது எப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஒரு வெறுப்பு அரசியலையே அவர் தூண்டுறாரு அப்படின்னு இந்த பத்து வருடமாக அதான் செஞ்சு அதாவது வெறுப்பு அரசியலை வந்து பத்து வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து பண்ணுறாங்க இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் மேடையிலேயே ஒரு நாட்டினுடைய பிரதமர் அது எல்லாருக்கும் பிரதமர் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு பிரதமர் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறது இன்றைக்கி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் தொடர்ந்து கண்டித்து இருக்காங்க நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும் வாஷிங்டன் போஸ்டாக இருக்கட்டும் பிபிசியாக இருக்கட்டும் போன்ற பல்வேறு நாடுகளில் வரக்கூடிய முக்கிய இதுகள்லாம் வந்து கண்டித்து எழுதிட்டுருக்காங்க இதுவரை இந்தியா கண்டிராத ஒரு பிரதமர் பேசியிருக்கார் இந்த மாதிரியான ஒரு பேச்சு இது என்னன்னா என்ன என்ன ஒரு ஃபார்முலா அப்படின்னா ஒரு பெரும்பான்மை மக்களை கோபமடைய வச்சு ஒரு சிறுபான்மை வாக்குகளை தாழ்வடைய வைக்கிறது அந்த வாக்குகளை அறுவடை பண்ணக்கூடிய வேலையை தான் செய்யறாங்க இவங்க பாத்தீங்களா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த இவங்க தான் வந்து கை வாங்கிறோம் இவங்க தான் வந்து அவங்க சொத்துக்களை எடுத்துருவாங்க உங்க இதெல்லாம் போயிடும் அப்படின்றாங்க இது இந்தியா பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பது கோடி பேர் இருந்தா கூட ஒரு இருபது கோடி முப்பது கோடி தான் சிறுபான்மையாக இருக்காங்க சிறுபான்மையராக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு இல்லாம அரவணைப்பு இல்லாமல் இங்கே வாழ முடியாது அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது மேலும் மேலும் இந்த பத்து ஆண்டுகள் அவர்கள் செய்த சிறுபான்மையிற்கு எதிராக செஞ்ச விஷயங்கள் நிறைய பார்த்தோம் இல்ல இந்த பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து அவர் முன்னெடுத்தாலும் பாஜக தரப்புல இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வந்தா வந்து நிறைய அரசியல் சட்டங்களை மாற்றிடுவாங்க தேர்தல் ஒண்ணு இருக்காது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு காங்கிரஸ் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்க பண்றதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கேள்வி வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சட்டங்கள்லாம் நீ மாத்த ஆல்ரெடி மாத்திட்டாங்க சிஏன்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க சிஏல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சட்ட ரீதியாக ஆதார ஆதார ரீதியாக எடுத்து வச்சிருக்காங்க வழக்கில் ஆயிரக்கணக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது இன்றைக்கி வந்து இந்தியா எப்படி இருந்துச்சு எல்லாரும் இந்திய இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க இன்றைக்கி வட இந்திய மாநிலங்களில் தாடி வச்சுட்டு போக முடியாது மாட்டுக்கறி வச்சுருக்காருன்னு அடித்து குல பண்றாங்க எட்டு வயசு குழந்தைய வந்து இட பண்ணுறான் அவங்க கொஞ்ச நாளில் ஜாமீனில் வந்துடுறான் வச்சு வத்து அந்த ஜெயிலில் போட்டுருக்குறாங்க பல்கீஸ் பானவை அவரை வந்து அவரை விடுதலை பண்ணி மா மாலை மரியாதையோட வர இருக்கிறாங்க அப்போ ஒரு வெறுப்பு அரசியலை செய்து தான் அவங்க அரசியலை பண்ணுறாங்க இவருடைய ஸ்டெயிலே இதுதான் அப்படிங்கும்போது இது இதை எப்படி நீங்கள் திருப்பி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க திருப்பி வந்து தான் இவங்களை தாக்க போறோம்னு எதுவும் கிடையாது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னா எஸ்சி இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் எம்பிசியா இருக்கட்டும் எல்லாருக்கும் சமமான வேலைவாய்ப்பு கிடைக்கணும்ன்றாங்க இதுல என்ன தவறு இருக்கு காங்கிரஸ் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கை மாதிரி இருக்கு முஸ்லீம் லீக்கு ஒரு அறிப்பரிசு அறிக்கை கொடுக்கல இது எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு பருந்த அளிக்கணும்னு சொல்றது ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையை எடுத்து சொல்ல முடியுமா பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிக்கொள்றது மாதிரி என்ன விஷயம் இருக்கு இந்த நாட்டினுடைய பத்து ஆண்டுகளில் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு திருப்பி ஆட்சி வாய்ப்பு கொடுங்க நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு தேர்தல் இருக்கா இல்ல காங்கிரஸ் தேர்தலுக்கு சாடுறாங்க இஸ்லாமியர்கள் சிறுவான்மியர் மேல ஒரு அவதூறு வைக்கிறாங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு பிரதமரே பேசுறாரு அப்படிங்கும் போது இவர்களுக்கு கொள்வது மாதிரி திட்டங்கள்ல அதாவது ஒரு மனிதனை உளவில் ரீதியா கோவப்படுத்த வச்சுக்கலாம் வேற எதுவுமே சிந்திக்க மாட்டான் அந்த வேலையை செய்யறாங்க ரொம்ப தெளிவா இப்ப நீங்க திருப்பி வந்து பாஜகவை பார்த்து நீங்க பத்து ஆண்டுகள் என்ன செஞ்சீங்க யாரும் கேட்டக்கூடாது கூடாது அப்ப உங்களுக்கு ஒரு டெம்ப்ட்லயே வச்சிருக்கணும் ஒரு கோவத்திலேயே வச்சிருக்கணும் இது உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வாதியார்கள் செய்த செய்யக்கூடிய ஒரு சூச்சமம் இது இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் பாஜக பத்தாண்டுகள் செஞ்சதை பற்றி பேசுகிறோமா இன்னும் எத்தனை தனியார் புது நிறுவனங்கள் தனியார் கொடுத்து விற்கப்பட்டிருக்கு உலகத்துலயே எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டிலேயும் வந்து ரயில்வேயோ ஆர்பரையோ விமான நிலையத்தையோ தனியார் கொடுத்ததில்லை இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து இந்தியாவிற்கான ஒரு சிவில் விமான போக்குவரத்து இது இல்லாமல் இருக்கு இன்னைக்கு அப்படி எத்தனையோ விஷயங்கள் அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டு இருக்கு அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஆள் இருக்கான அந்த விமானம் பிடிச்சி முஸ்லீம்ஸ் புடிச்சு அடிச்சோம்னா ஒட்டு மொத்தமா வந்து எல்லா டைவர்ஷன் அந்த பக்கம் திரும்பிடும் நம்மள்ட்ட திருப்பி அவங்க கேள்வி கேட்க மாட்டான் ஒரு உணர்ச்சியிலே இருப்பாங்க ஒரு கோபத்திலே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் பண்றாங்க இது வந்து தன்னுடைய சாதனைகளை சொல்லி கேக்காம காங்கிரஸ் அறிக்கையை குற்ற குற்றச்சாட்டு சொல்றது இவங்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பண்ணிடுவோம் சொல்றது நீங்க என்ன பண்ணீங்க அது கேள்வி இருக்கு இல்லையா இது செஞ்சிருக்கேன் பத்து வருஷத்துல ரெண்டு கோடி பேருக்கு வேலை இருபது கோடி பேருக்கு வேலை வாங்கி தரன்றாங்க இங்க கொடுத்தீங்க பதினஞ்சு லட்ச பேங்க்ல போறேன்னு சொன்னாங்க இங்க கொடுத்தீங்க அதுக்கு நிறைய விளக்கம் சொல்றாங்க பதினஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லல கருப்பு பணத்தை எடுத்தா சொல்றோம் அப்படின்றாங்க சரி சொன்னீங்களா இல்லையா சரி பதினஞ்சு லட்சம் போட வேணாம் ஒரு லட்சம் போட முடியுமா எங்க போட்டிருக்கீங்க இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்றாங்க மகாலட்சுமி ஸ்கீம்னு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா பெண்களுக்கு கொடுக்க போறோம்ன்றாங்க அப்போ சாத்தியம் இருக்க போய் தான் சொல்றாங்க அப்ப நீங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்கள இப்போ எந்த விதமான தன்னுடைய சாதனைகளை சொல்லாம ஒரு வெறுப்பை ஒரு ஒரு வெறுப்பு அரசியலை மக்கள் மத்தியில் அதை திணிச்சு அதன் அதன் மூலியமா ஒரு அரசியலா வாக்கை அறுவடை பண்ணுங்கிற வேலையை பண்ணிருக்காங்க அது ஒரு பிரதமர் மாதிரி உயர் பதிவு இருக்கக்கூடியவர் அது பொது இந்த மாதிரியான பேசி உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் இல்ல இது ஒரு தேர்தல் நேரம் அப்படிங்கும் போது மோடி அவர்கள் ஏன் இப்படி பேசினார் இதெல்லாம் அவருக்கு எதிராக வந்து அவர் என்ன வரைக்கும் இதுவரைக்கும் வெறுப்பு பேசியே தான் இந்த கட்சியை வளர்த்துருக்காங்க ஒரு ஒரு சாராரை வந்து தாழ்த்தி ஒரு சாராரை உயர்த்தி இரண்டு மனிதருக்கு இரண்டு குழுக்களுக்கு இடையில ஒரு ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி அந்த மேஜரான வாக்குகளை அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க அதான் அவங்களுடைய ஃபார்மேட்டா வச்சிருக்காங்க ஆனா இந்த தேர்தலில் அது எழுபடாது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து பேசக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் பேசுகிறாங்க மோடியினுடைய பேச்சை கண்டித்து அறிக்கைகளாக இருக்கட்டும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்தை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் போட்ட யாருக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இந்துக்கள் தான் பெரும்பான்மை இந்துக்கள் தான் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அது பெருசாக போராட கூட இல்லை போராட ஆர்ப்பாட்டம் கூட போடல ஏன்னா என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க நீ நீ எங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்தாங்க என்ன எல்லா விதமான விஷயத்தையும் கொண்டு வச்சிங்க வச்சு வச்சாடிக்கிறீங்க தாடி வச்சு அடிக்கிறீங்க சிஏ கொண்டு வந்து கொண்டு போய் முகாம் அடைக்க போறோம்னு சொல்றீங்க என்னென்ன பண்ணணுமோ பத்து வருஷத்துல பண்ணிட்டீங்க அவங்களை அடிச்சு துவைச்சு காயப்போட்டீங்க இனி அவர்களுக்கு பேசுறதுக்கு குரல் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு அந்த பெரும்பான்மையான இந்துக்கள் இதை எழுதி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை இந்த தேர்தல் நடக்கும் ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய ஆட்சி இருந்தது இல்ல இப்ப வரைக்கும் சொல்லப்படுறதுன்னா முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவங்க ஆட்சி இல்ல அப்படிங்கிறது இந்த ஆண்டு காலம் இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த வகையில ஆபத்து ஏற்பட்டுச்சு நீங்க நினைக்கிறீங்க சார் ஏதோ ஒரு வெறுப்பு பிரச்சாரமா இருக்கட்டும் இந்த மாதிரி பேசுனதை தவிர்த்து செயல்கள் மூலமா என்ன பாஜக பண்ணாங்க ஏன்னா அவங்க சொல்ற விஷயம் நாங்க எல்லாருக்குமாக செயல்படுறோம் அப்படிங்கறத சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன இல்ல தமிழ்நாட்டை பொறுத்து தமிழ்நாட்டை விட்டுருங்க தமிழ்நாடு அது இந்தியாவிலேயே ஒரு முன் மாதிரியான மாநிலம் எல்லாரும் இணைந்துதான் வாழ்றாங்க வடமாண்டியங்களுடைய நிலைமையே தலையிலார் இன்னைக்கு அந்த தாடி வச்சுட்டு ஒருத்தர் போக முடியாது போட்டு போக முடியாது ரோட்ல போற ஹோலி பண்டிகை நடந்த சமீபத்துல ஒரு ஒரு குழந்தைய கூப்பிட்டு போறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவுல அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க வழிமறைச்சு அவங்க மேல வலுக்கட்டாயமா தடவுறாங்க அவர் தாடி வச்சிருக்காரு தொப்பி வச்சிருக்காரு அவர் இஸ்லாமியர்னு தெரியுது இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு வன்மத்தை அந்த மக்கள் மனசுல ஊத்திட்டாங்க பத்து வருஷமா இப்ப அங்க ஒரு நிம்மதி இல்லாத தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அது இந்தியா முழுக்க அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதாவது இருப முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக இந்த இந்த நாட்டில் வாழ வைக்கணும் அப்படின்றதுதான் தான் எஸ் அஜெண்டா அதை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த சிஐஏ போன்ற மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதை பெரும்பான்மையாக நான் இந்த இடத்த வந்து வட இந்தியாவில் நிறைவேற்றிட்டாங்க வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் சொல்ற கதைகளை தான் நமக்கு மாதிரி இருக்கும் இப்ப மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்சதா இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லையே சார் இப்ப கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அங்க வந்து கம்யூனிஸ்டும் சரி காங்கிரசும் சரி இரண்டு இரண்டு கட்சிகளையுமே வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கும் போது அங்கே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கடும் மோதல்கள் இருக்குது கடுமையான வாக்குவாதங்கள் பிரச்சாரங்கள் எல்லாமே மாத்தி நடந்துகிட்டே இருக்குது இப்படி இருக்கும் போது எப்படி வீழ்த்த முடியும் அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாட்டில் நிக்கிறாங்க விஜயன் அவர்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது நினைக்கிறீங்க சார் இது நடக்கிறது அகில இந்திய அளவு தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சில கட்சிகளுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கொள்கைகள் இருக்கு சில மாநிலங்கள்ல செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க சில கட்சிகள் ரெண்டுமே செல்வாக்கு ஈக்குவலா இருக்கிற இடத்துல தனித்தனியா நிக்கிறாங்க ஜெயிச்ச பிறகு யாருக்கு அதிகமான எம்பிகள் கிடைக்கிறாங்களோ அதை ஒண்ணா சேர்த்துக்கலாம் இப்ப மம்தா பானர்ஜி அங்க தனியா நிக்கிறாங்க இந்தியா கூட்டணி தனியா நிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து கேரளா தனியா நிக்கிறாங்க அங்க தனியா நிக்கிறாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸ் இதுதான் ஆரம்பிச்சார் இன்னைக்கு மாநில உரிமைகள் பறிக்கப்படுது மாநில அரசாங்கத்தின் மீது கை வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாநில ஆட்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருந்தா இந்த தேர்தல் வந்து ஒரு ஜனநாயக எல்லாம் சேர்ந்து ஒரு சர்வாதிகாரத்தை வீழ்த்தணுங்கிற ஒரு குறிக்கோளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இதுல அந்தந்த மாநிலத்துல நீங்க அந்த கூட்டணி போட்டால் யார் எதிர் எதிர்கட்சி வேட்பாளர் யாருக்கு சாதகம் அமையும் இப்ப நீங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டுமே ஒரு வேலை கேரளாவில் கூட்டணி போட்டா அது யாருக்கு சாதகமாக அமையும்னா பாஜகவுக்கு சாதகம் அமையும் ஏன்னா அங்கே ரெண்டு கட்சி தான் அங்கே வந்து மாறி மாறி ரெண்டு தான் வலுவான கட்சியா இருக்கு பாஜக அவங்க வழியில் இப்போ ஒருவேளை ரெண்டுமே சேர்ந்து அங்கே நிக்கிறப்ப எதிர்கட்சியா நிக்க கூடிய பிஜேபிக்கு வாக்குகள் நான் இந்த வாக்குகள் அங்கே போகும் பினராயி விஜயன் சொல்றாரு மூணாவது இடத்துல கூட வந்துடக்கூடாது பிஜேபி கேரளாவில் அதற்காகத்தான் நாங்க இங்கே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றார் தொடர்ந்து அப்படியே ஓபனாவே அவர் பேசுறாரு அப்படிங்கும் போது அந்தந்த மாநிலத்தின் ரீதியாக சில எடுக்கக்கூடிய முடிவுகளை அந்த மாநிலம் முடிவு பண்ணிக்கிறது அப்படிங்கும் போது தேர்தலுக்கு வெற்றிக்கு பிறகுதான் இது யார் யார் சேர்றாங்க எந்த மாதிரியான அடுத்தடுத்த மூவ போங்கிறது வெற்றியை இருக்கு இப்போ வயநாட்டில் கடந்த முறை ராகுல் காந்தி அவர்களுக்கு கை கொடுத்த மாதிரி கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா சார் தாராளமா இருக்கு வயநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனிராஜான்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருடைய மனைவி ராஜா நிற்கிறாங்க இவரை எதிர்த்து ராகுல் காந்தி நிக்கிறார் ராகுல் காந்தியை வரைக்கும் அங்க போகக்கூடிய அங்க வரக்கூடிய செய்திகள்லாம் பாக்குற மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது ஒரு வேளை ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிற பட்சத்தில் இன்னைக்கு அவர் சொல்லாட்டையும் சொன்னாலும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வயநாட்டிலிருந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் போறப்ப அந்த 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 தொகுதிக்கு ஒரு பெரிய கிடைக்கும் அட்வான்டேஜ் கிடைக்கும் இல்லையா அது அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு அளவுக்கு சொல்ல போனால் அந்த இப்ப அங்க நடக்கக்கூடிய மாநில கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சிறு ஒரு 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 சிறு பின்னடைவு இருக்குது அது அவங்க கைப்பற்றிக்கிறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க ராகுல் காந்தி ஜெயிக்கிறதுனால ரொம்ப சாதாரண எளிதான விஷயம் தான் அதே மாதிரி தமிழ்நாடன் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வேலைகள் வந்து திமுக நிர்வாகிகள் வந்து சரியா பண்ணல அமைச்சர்கள் வந்து சரியா பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு இவன் தேர்தல் ஆரம்பிக்கும் போது வந்து முதல்வர் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளிடம் சரி அமைச்சர்களிடம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டார் எல்லாருமே வந்து அந்தந்த வேலையை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது ஆனா ஒரு சில அமைச்சர்கள் வந்து கே என் நேரு அவர்களா இருக்கட்டும் ரகுபதி அவர்களா இருக்கட்டும் ராஜகண்டப்பனா அவர்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா அதற்கான ஒரு வேலைப்பாடுகள் சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்குது இதுக்கப்புறம் அமைச்சரவையெல்லாம் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு உங்களுடைய இது வந்து எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு ஆளும் கட்சி தரப்புல இருந்து அமைச்சர்கள்ல சரியா வேலை செய்யலன்னு ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு இந்த முறை அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு தொகுதிகள்ல தோத்துடான அமைச்சரவை பதவி பெரும்னு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது அவங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சாங்கங்கறது அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்தந்த கட்சி நிர்வாகிகள் தெரியும் கண்டிப்பா இவர்கள் எதிர்க்கட்சி சொல்றாங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி சரியா வேலை செய்யலை அதனால நாங்க ஜெயிச்சிருவோங்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் இவங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி பல கட்சி நிர்வாகிகள் வேலை போயிட்டாங்க பல பேர் வந்து இதாயிட்டாங்க வேலை செய்யல விசுவாசம் மறந்துட்டாங்கன்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இது ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு ஆசிலே இருக்கும் பேர் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்ய விட மாட்டாரு சீட் கிடைக்காதவர்கள் அந்த மாதிரி உள்கொள்கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே ரிசல்ட் வந்த பிறகுதான் என்ன நடக்கும் தெரியும் வரக்கூடிய தகவல்கள் பாக்குறப்ப திமுக கூட்டணி அதிகபெருமான இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்றாங்க ஒரு சில கதைகள பெருசா டஃப் கொடுப்பாங்க ஆனா கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா திமுக இரண்டாவது மூன்றாவது இல்லத்துக்கு கூட தள்ளப்படும் அப்படின்றலாம் எல்லாம் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் என்னுடைய கருத்து என்னன்னா கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் திமுக பெரிய அளவுல வெற்றி பெறும் எழுதி வச்சிக்கின்னு அடுத்து நம்ம தேர்தல கூட பார்ப்போம் இரண்டாவது இடத்துக்கு அதிமுகவினுடைய வேட்பாளர் சிங்க ராமச்சந்திரன் இருக்காரு ரெண்டுமே ரொம்ப டஃப்பான ஒரு இது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அண்ணாமலையை வந்து அங்க ஒரு யங்சர்ஸ கவர் பண்றாரு அவரு குறிப்பிட்ட சதவைத வாக்குகள் வாங்குறாரு அங்க நிக்க கூடிய அதிமுகவினுடைய முகமானி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் சமூக வாக்குகள் அங்க பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கும்போது ஒரு அண்ணாமலை என்ன சொல்றாரு போயிட்டு தினகரன் ஜெயிச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை இவர்ட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கும் போது அவருக்கு எப்படி அந்த மேஜர் மக்கள் வாக்கு போடுவாங்க அப்படிங்கும் போது அந்த அந்த அது ஒரு வெறுப்பு ரெண்டாவது அதிமுகங்கிறதுக்கு அங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கோட்டை தான் அதுக்கு அடுத்துதான் திமுகவே அப்படிங்கும்போது அதிமுக ஒரு வரிசமான வாக்குகள் வாங்கும் அண்ணாமலை ஒரு கணிசமான வாக்குகள் ஆகாது திமுக உறக்கக்கூடிய வாக்குகள் அப்படி விடுகிற பட்சத்தில் திமுக எளிதாக வெற்றிப்படும் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சரி இப்போ இந்த தமிழகம் பார்க்கும்போது இந்த வாக்குப்பதிவு குறைந்ததற்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஏன்னா திமுக மீது நிறைய அதிருப்திகள் இருக்கு இன்னும் சில பேர் சித்தாந்த ரீதியாக பாஜக ஏற்றுக்க மாட்டாங்க இன்னும் சில பேர் வந்து அதிமுக வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களும் ஏற்றுக்காதனால மக்கள் அதனால ஓட்டு போடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது திமுகவுக்கு பாதிப்பு ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அப்படி சொல்ல முடியாது போன நாடாளு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் வாக்குப்பதிவு என்னன்னா அதே அதே ரேஞ்சு தான் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் அந்த பதினாறு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக ஜெயிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல தருமபுரி தொகுதியில் எண்பத்தோரு பர்சன்ட் வாக்குகள் பதிவாயிருக்கு அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அங்கே ஜெயிச்சிருக்கிறார் அப்ப அந்த முப்பத்தி ஏழு தொகுதியிலும் அதிமுக ஜெயிக்குது அந்த ரெண்டு தொகுதியில கன்னியாகுமரியிலையும் தருமபுரியிலையும் வந்து பிஜேபியும் பிஜேபி வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் அன்புமணி ராமதாசன் ஜெயிக்கிறார்

இரண்டாவது தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு ஒரு அதிருப்தியில இருக்காங்க பெரும்பாலும் இது என்ன ஓட்டு போட்டா என்னப்பா அந்த கட்சி தான் வரும்னு சொல்றாங்க எது ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு தான் அவளுக்கு தான் இத போய் ஓட்டு போட்டு என்னன்ற ஒரு மனநிலையும் வந்துருச்சு அதுவும் ஓட்டு சதவீதம் குறைந்ததுக்கு முக்கிய காரணம் ஆனா அந்த ஈவிஎம் மிஷினை வந்து எதிர்கட்சிகள் குறை சொல்றது அப்படிங்கறது வழக்கமாவே இருக்குது ஆனா அந்த இவி மிஷினை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே சார் எப்படியாவது குறை கூறுவது அந்த எந்த அளவுக்கு நியாயம்னு நினைக்கிறீங்க நீங்க ஏவிஎம் கொண்டு வந்தது காங்கிரஸா இருந்தாலும் அதுக்கு பிறகு ஈவிஎம் எத்தனை மிஷின் எத்தனை லட்சம் மிஷின் தயார் பண்ணிருக்காங்க அதுலான குற்றச்சாட்டு கார்த்த சிதம்பரம் அவர்களே சொல்லியிருக்காரு இவிஎம் மிஷின் வந்து ஹேக் பண்ணவே முடியாது அப்படிங்கறது காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தரையும் வந்து அப்படிங்கும்போது சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போதுதான் அனலாக்ல இருந்துச்சு இப்ப டிஜிட்டல் ஆயிடுச்சு நம்ம மொபைலே சொல்றேன் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷத்துல பழைய மிஷின் எல்லாம் போட்டுட்டு புதுசா வந்து பெல்ல இருந்து தயார் பண்ணி உள்ள போட்டு தயார் பண்ற இடத்துல ஏதாவது செய்திருக்கலாம் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அங்க வருது ஏன்னா அந்த பெல்ல வந்து முக்கிய நிர்வாகிகள் பாஜக சேர்ந்த போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாஜக முக்கியமான ஆட்கள் தான் ஃபேவரான் ஆட்கள் தான் போட்டிருக்கிறாங்க இப்படிங்கும் போது சுற்றி சுற்றி வர வரப்ப சந்தேகம் இருக்கு இன்னைக்கு வந்து ஹேக் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் வாய்ப்பு இருக்கிறீங்க இந்த உலகத்தை ஏதாவது முள்ளை உட்காந்துட்டு நம்ம மொபைலை ஹேக் பண்ண முடியும் உலகத்தில் எங்கே மூலம் உட்காந்துட்டு நம்மளுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணணும் பலம் வாய்ந்த ராணுவத்தினுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணிடுறாங்க முக்கிய அரசியல் கட்சியினுடைய வெப்சைட் வெப்சைட்டை ஹேக் பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது இந்த இந்த விஷயத்த பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு பல வளர்ந்த நாடுகள் தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் வாக்குச்சீட்டு முறை தான் வச்சுருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷனை வச்சு ஏன் அழுதுகிட்டுருந்தோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது சந்தேகம் வருது சில தேர்தல் முடிவுகள் அந்த மாதிரி வருது சில தேர்தல் முடிவுகள் வாக்கு அந்த தொகு இருக்க வாக்காளர்களை காட்டில அதிகமான சில இடங்களில் வாக்கு பதிவு நடந்திருக்கு சில முறை இந்த காசர்கோடுல போன இந்த தேர்தலில் கூட டெஸ்டிங் நடக்கிறப்ப ப்ரெஸ் பண்றப்ப ரெண்டு முறை விழுகுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வருது ஒரு பாய் அவர் ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இதுல டெமோ ஒரு டெமோ மிஷின் எடுத்துட்டு போய் டெல்லி சட்டசபையிலேயே டெமோ பண்ணி காட்டுறார் இதுல வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெமோவே பண்ணி காட்டுறாரு இது பல பலவிதமான சந்தேகங்கள் குற்றச்சாட்டுகளை பல வல்லுநர்கள் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இதை ஏன் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை வச்சிருக்கணும் நூத்தி முப்பது கோடி மக்கள் வாக்களித்து ஒரு பிரதமரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு சந்தேகமான விஷயத்துக்கு ஏன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கப்ப அது மேலும் மேலும் சந்தேகம் வருது இதுல இதுல சந்தை தானே தூக்கி போட்டுருவோம் மீண்டும் வாக்கு செய்த முறையே வந்துட்டோம் நம்ம தேர்தல் சந்திப்ப இப்போ எங்களுடைய திறமையை பாருங்க இது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க மேலும் மேலும் அதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறப்ப ஒரு சந்தேகம் வருது இல்லையா அவங்களுக்கு இப்ப வேணும்னா முஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருப்பது பேலட் பேப்பர்ல நம்ம இது பண்ணோம்னா அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க குறைந்தபட்சம் பிவி பேர்ல விழக்கூடிய அந்த ஸ்லிப்பையா அது என்னன்னு கேட்குறாங்க பேர்ல விழுந்துருக்கணும் கூடிய அந்த மேனுவல் பிரிண்டையும் கம்பென்ட் பண்ணணும் அதுவும் முடியாதுன்றாங்க அதுதான் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சந்தேகம் மேலும் மேலும் இருக்கு ஓகே சார் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகி சார்